அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்டிவைஸ் பேசிவ் ஐஸ், ஓகேங்களா? ஸோ ஆக்டிவைஸ் பேசிவ் ஐஸை பொறுத்தளவுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஊம் ஊ, ஓகேங்களா? ஸோ அதாவது டபிள்யூஹெச் வேர்ட்ஸான ஊம் அல்லது ஊ அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி பேசிவாக மாற்றுறது அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? ஸோ ஊம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்னவா அங்கே மாற்றணும்? ஊ அப்படின்னு சொல்லி மாற்றணும், ஓகேங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஊம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சென்டென்ஸில் ஊமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஊ அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் வரணும், ஓகேங்களா? ஸோ ஊமை தான் புட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஊ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும்? பை ஊம், ஓகேங்களா? ஸோ ஊங்கிற இடத்துக்கு என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்? பை ஊம் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, டிட், ஓகேங்களா, ஆக்சிலரி வெர்ப்ஸை வச்சு க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூ டஸ், ஓகேங்களா? டூ டஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆக்சிலரி வெர்பான ஆம், இஸ், ஆர், ஓகேங்களா? ஸோ டூ டஸ் அப்படிங்கிற இடத்துக்கு ரீப்ளேஸ்டாக பேசிவ் வாய்ஸில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆம், இஸ், ஆர், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து டிட் யூஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பேசிவ் வாய்ஸை என்னவா மாற்றணும்? வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ணியிருக்கணும். வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ணியிருக்கணும். எதுக்கு ரீப்ளேஸ் ஆக? டிட்டுக்கு ரீப்ளேஸ் ஆக, ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வேகமாக பார்த்துருவோம் வாங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் போதும், ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஊம் அப்படின்னு இருக்குது. நான் ஊம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ண சொன்னோம்? ஊ அப்படின்னு யூஸ் பண்ண சொன்னோம், ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இது இதுலேருந்து தெரிஞ்சிருது, ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருது? ஆப்ஷன் 1 வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஆப்ஷன் 4 நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 இருக்குது, ஓகேங்களா? ஓகே. ஸோ டஸ், ஓகேங்களா, டஸ் ப்ளஸ் லுக்ஸு, ஓகேங்களா? அப்படிங்கும்போது என்னவா வரும்? டஸ் ப்ளஸ் லுக் என்னவாக மாறும்? லுக்ஸாக மாறும். ஸோ லுக்ஸுங்கிறது என்னப்பா? சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்டன்ஸோட பேசிவ் ஃபார்ம் என்ன? இஸ் அல்லது ஆர் அல்லது ஆம், இதுதான் இருக்கும். ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம் நம்ம சேர்க்கணும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ என்ன வரும்? நம்ம எப்போவுமே க்வெஸ்சன்ஸ் வேர்ட்ஸில் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக நம்ம மெயின் வேர்பு ப்ளஸ் ஒரு சப்ஜெக்ட் வந்ததுன்னா சப்ஜெக்டை சேர்ப்போம், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. ஸோ நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டை புட் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ரீட் பண்ணுறோம், ஊ மூவான்னு பார்க்குறோம். ஸோ என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வேர்ப் என்ன ஃபார்மில் இருக்குது? அந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் இஸ் ஆர் ஆம், வேறு ஏதாவது ஃபார்மேஷனில் இருந்ததுன்னா அதோட வேர்ப்ஸை புட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஊ அப்படின்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும்? பை ஊம், ஓகேங்களா? பை ஊம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் ஊ கேன் க்வெஸ்டின் காந்திஜி இன்டெகிரிட்டி. அப்போ காந்திஜி இன்டெகிரிட்டி தான் இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? பை ஊம். இங்கே இருக்க ஆக்சிலரி வேர்ப் ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம க்வெஸ்டினே கேட்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ பை ஊம் எடுத்த உடனே இங்கே சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ க்வெஸ்சனில் நம்ம சப்ஜெக்டை ஃபஸ்ட்டாக கேட்க மாட்டோம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கிளாஸஸ் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அனலைஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து க்வெஸ்சன்ஸ் வைஸாக நம்ம அனலைஸ் பண்ணுறதுனால ஸ்பீடாக போயிடுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ சப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகாது. ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வேர்ப் ஆக்சிலரி வேர்ப் ப்ளேஸ் ஆகணும். அப்போ கேன் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஆக்சிலரி வேர்ப் அண்ட் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் பி, ஓகேங்களா? பி க்வெஸ்டின் மெயின் வேர்ப், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அதாவது ஆக்டிவைஸ்லேருந்து பேசிவிஸாக மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்க, வீடியோஸ் நிறையா வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிகினராக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியாது, ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஊ இன்டெகிரேட்டட், ஓகேங்களா? இன்னாகிரேட்டட், சாரி, ஊ இன்னாகிரேட்டட் த ஃபேர், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இதுதான் நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ த ஃபேர் தான் ஃபஸ்ட்டாக வரணும். அதுக்கு முன்னாடி ஊம் இருக்குது. ஸோ ஊம் இருந்தால் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை ஊம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ பை ஊம் நமக்கு இன்னாகிரேட்டட்னு இருக்குது. இன்னாகிரேட்டட் என்னப்பா? சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்டோட ஃபார்மேஷன் என்ன? வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இன்னாகிரேட்டட் இருக்குது. அப்போ இங்கே வாஸ் அல்லது வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை? ஸோ பை ஊம் வாஸ் அல்லது வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வாஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பை ஊம் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3லேயே நம்ம வேறு எதையுமே பார்த்துருக்கவே வேணாம். த ஃப்ளேவர் இங்கே இருக்குது, த ஃபேயர் இங்கே இருக்குது, பை ஊன் இருக்குது, இங்கே பை ஊமன் இருக்குது. ஸோ பார்த்தோன்னே நம்ம ஆப்ஷன் தேர்ட் தான் போயிட்டுருக்கலாம், ஓகேவா? ஓகே. அதே மாதிரி டூ யூ, டூ டூ வந்திருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? டூ ஆர் டஸ் வந்திருந்தா என்ன சொல்லியிருந்திருக்கேன்?
am, is அல்லது ஆர் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வாட் வராது, வாஸ் வராது, சாரி வாஸ் ஆமாம் வாஸ் வராது, ஏன்னா டூன் தானே இருக்குது, டிட்டுன்னு இருந்தால் தான் வாஸ் அல்லது வேறு வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த வாட் அப்படிங்கிறது வராது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிட்டு இருக்குது, அப்போ டிட்டுனா என்ன? வாஸ் அல்லது வேறு தான் யூஸ் பண்ணியிருக்கணும், வாஸ் அல்லது வேறு தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ டிட்டு யூஸ் பண்ணக்கூடாது, வாஸ் அல்லது வேறு தான் யூஸ் பண்ணியிருக்கணும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆப்ஜெக்ட், யூக்கு என்னப்பா யூஸ் பண்ணுவோம், வாஸ் யூஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ வேறு தான் யூஸ் பண்ணணும். ஸோ வேர் யூ ஃப்ரிட்டன்டு, ஓகேங்களா? வேர் யூ ஃப்ரிட்டன்டு. ஸோ இதோட தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரிட்டன் இருக்காது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிட் எவ்ரிபடி மிஸ் த ஃபஸ்ட் பஸ், ஓகேவா? டிட்டுன் இருக்குது, அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் அல்லது வேர், வாஸ் அல்லது வேர், ஓகேங்களா? ஸோ வாஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்கே எவ்ரிபடின்னு இருக்குது, இங்கே ஹேடுன்னு இருக்குது, த ஃபஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் டூ இருக்குது, டூனா என்ன என்ன சொல்லியிருக்கேன்? ஆம், இஸ் அல்லது ஆர். ஸோ டிட்டு வராது, வேர் வராது, அப்போ ஆர், ஓகேங்களா? ஆர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இங்கே இருக்க இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? அப்படிங்கும்போது இங்கே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஆப்ஜெக்ட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது ஆர் யுவர் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டட், இதிலேயே பாருங்கள், இது வேர்போட தேர்ட் ஃபார்மாக இருக்குது, இது வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு, அப்போ கண்டிப்பாக இது வராது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டஸ், நான் என்ன சொல்லியிருக்கேன்? டூ டூ ஆர் டஸ் என்னவா சொல்லியிருக்கேன்? ஆம், இஸ் ஆர். ஆம் இஸ் ஆர் தான் வரணும். ஸோ டஸ்ஸு வராது. ஸோ இது ரெண்டில் தான் வருது, டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்குது? ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, அப்போ ஆர் தான் வரும். ஸோ இஸ் வராது. ஸோ இந்த ரெண்டு இருக்குது. இதில் பார்த்தோன்னா நமக்கு ஆர் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் தான் வரணும். ஸோ ரேஸ் அப்படிங்கிறது வராது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒய் டிட் யூ நாட் அக்ரி டு மை ப்ரொபோஷல் அப்படிங்கும்போது ஒய் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஊ பார்த்துருக்கோம், ஊம் பார்த்துருக்கோம், டூ டிட்டு டஸ் பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ ஒய் அப்படின்னு வந்திருந்ததுன்னா இது அப்படியேவா தான் இருக்கும், ஓகேங்களா? இந்த டபிள்யூஹெச் வேர்டு என்னவாக இருக்கும்? இதுக்கு ரீப்ளேஸ்டாக இதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய் 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 ஒய், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க வேர்பை நம்ம பார்க்கணும். ஸோ டிட் ப்ளஸ் அக்ரி, டிட் ப்ளஸ் அக்ரின்னு இருக்கா, அப்போ என்னவா வரும்? அக்ரீடு, ஓகேவா? அக்ரீடு அப்படின்னு தான் வரும். ஸோ இங்கே பார்த்தா இங்கே அக்ரீடு இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே அக்ரீடு, இங்கே அக்ரீடு, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிலரி வேர்ப் நம்ம முதல்ல யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஆக்சிலரி வேர்ப், இங்கே ஆக்சிலரி வேர்ப். ஸோ தேர்ட் ஆப்ஷன் நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ மை ப்ரொபோஷல் நாட் அக்ரீட் டூ பை யூ, டூ பை யூ. ஸோ டூ பை யூன்னு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ இங்கே டூ யூஸ் பண்ணலை, இங்கே பை யூ யூஸ் பண்ணலை, இங்கே என்னப்பா யூஸ் பண்ணலை? வை வாஸ் மை ப்ரொபோஷல் இங்கே மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் நெக்லெக்ட். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்சன், வில் ஷீ டெல் அஸ் தி ட்ரூத் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ வில் இங்கே ஆக்சிலரி வேர்ப், வில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம வில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? டூ டிட் டஸ்க்கு மட்டும்தான் நம்ம ரீப்ளேஸ்டாக போட போகிறோம், ஊம் ஊக்கு மட்டும்தான் நம்ம ரீப்ளேஸ்டாக போட போகிறோம். பட் மற்ற இன்டராகேட்டிவாக இருக்கட்டும், ஆக்சிலரி வேர்பில் வர க்வெஸ்சன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம அதே தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ இஸ் த வராது. ஸோ வில் த ட்ரூத், ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட், ஓகேங்களா? ஸோ வில் த ட்ரூத் பி, இங்கே தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. வில் ஆர் ஷேல் ஆர் ஷுட் ஆர் எனி திங் எல்ஸ், அதாவது மாடல் வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ் வந்துருந்தானே நம்ம பி ஆட் பண்ணி சொல்லணும், ஓகேவா? பி ஆட் பண்ணி வேர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ வில் த ட்ரூத் பி டோல்டு, இங்கே அஸ்ன்னு இருக்குது. ஸோ டூங்கிறது இங்கே ஆக்சுவலாக வந்து எதுவுமே சொல்லலை, ஓகேவா? ஸோ டூங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணலை. பட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அஸ், ஓகேங்களா? ஸோ அஸ்ங்கிறத அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன் சார் அப்படின்னா டோல்டு டூன்னு வருமா? செட்டு டூ தான் வந்து நமக்கு டோல்டாக மாறும். ஸோ டோல்டு டூ அப்படிங்கிறது வராது, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த செஷனை கண்டினியூ பண்ணலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.